call me a cop. அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் டொனால்டு ட்ரம்ப்பா இல்லை பைடனா? இந்த கேள்விக்கான பதில் தெரிகிறதுக்கு முன்னாடி அமெரிக்க மக்கள் சில விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம்னு ஒன்று இருக்கும்ல. நேட்டோ கலைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 31 நாடுகள் அங்கத்தினராக இருக்கக்கூடிய அந்த படைங்கிறது கலைக்கப்பட்டால் அதற்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருக்கு. எதனால் ட்ரம்ப் வந்து நேட்டோவை கலைக்கணும்னு நினைக்கிறாரு? அதுதான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம். ரஷ்யாவோடு ட்ரம்ப் உறவு கொள்ள நினைக்கிறார். அதே நேரத்தில் சீனாவையும் வடகொரியாவையும் ஒட்டுமொத்தமாக தனது எதிரியாக கருதுகிறாரா? என்ன சொல்ல நினைக்கிறாரு ட்ரம்ப்? பைடனுடைய ஞாபக மறதியும் ட்ரம்பினுடைய புதிய சூழ்ச்சியும் எப்படி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான தலைப்புகளில் பேசணும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்க. இப்போது இந்த நேட்டோ அப்படிங்கிற அந்த நாடு மொத்தமாக அது ஒரு கூட்டமைப்பு, நார்த்தன் அட்லாண்டிக் ட்ரீட்டரி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்மேஷன். இதை எதற்காக தொடங்கினாங்க அப்படின்னா 1990 காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது உடஞ்சப்போ தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யா உடஞ்சதற்கு பிறகு, சோவியத் ரஷ்யாவை எதுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, அதற்கு பிறகு அது உடஞ்சதற்கு பிறகும் சரி, அந்த நாடுகள் எல்லாமே பயந்து போய் யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அடைக்கலமாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா கிட்ட போய் நின்றாங்க. அதில் ஒரு 10-15 நாடுகள் டக்கு டக்குன்னு வந்து உள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய பிரிட்டனு, ஜெர்மன், துருக்கி மாதிரியான பெரிய நாடுகளும் உள்ளுக்குள்ளே வந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்தவங்க இந்த நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சியில் 2% கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே 2% கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். ட்ரம்ப்பினுடைய கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நேட்டோவை கலைச்சிடலாம் அப்படின்னு ரீசெண்டாக அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. அவர் இன்றைக்கி நேற்று இதை சொல்லலை. 2018 ஜெருசலேமை பிரித்து கொடுத்தார்ல, அதாவது ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த நகரத்தை இஸ்ரேலுக்கு தாரவார்த்து கொடுத்தது இதே ட்ரம்ப் தான். அப்படிப்பட்ட நபர் இஸ்ரேலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தொடர்ந்து இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கார். அவர் மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பைடனும். ஆனால் பைடனுடைய கண்ட்ரோலில் இஸ்ரேலுடைய பிரதமரை இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ட்ரம்ப்புக்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை பைடன்கிட்ட ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி அவருடைய வயது முதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ரஷ்யா நேட்டோ நாடுகள் மீது போர் நடத்தா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்டது. நான் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் நேட்டோ நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ரஷ்யா வேணா அடிச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் ரஷ்ய அதிபர் புட்டினின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. 2018-19 தொடக்க காலகட்டத்தில் பின்லாந்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் ரஷ்யாவினுடைய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஒன்றாக சேர்ந்து கலந்து பேசினாங்க. அப்போது ட்ரம்ப் தான் அதிபராக இருந்தார். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பெரிய நட்பு ஒன்று இருக்கிறத அந்த ஃப்ரேம்லேயே பார்க்க முடிஞ்சுது. அதற்கு பிறகு ட்ரம்ப்பு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ரசிகனாகவே மாறி போயிட்டார். ட்ரம்ப்பு மீது அவருக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறதாகவும் அமெரிக்காவினுடைய கொள்கைகள் தான் எனக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை இடையில நடந்த கால்சனோட நடந்த மீட்டிங்கில் கூட, இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருப்பார். ஸோ அமெரிக்காவினுடைய கொள்கைகள் தான் எனக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம். ஆனால் அமெரிக்காவினுடைய கொள்கைகளையே மாற்றக்கூடிய சக்தி படைத்தவராக உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற நபர். அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்குறார். நேட்டோவினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியோட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. இந்த மீட்டிங்கில் நேட்டோவினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். ரஷ்யா நேட்டோ நாடுகள் மீது போர் தொடுத்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் எல்லாம் முதல்ல வந்து 2% ஜிடிபியாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 10 நாடுகள் மட்டும்தான் இந்த ஜிடிபியை கட்டிக்கிட்டு இருக்கீங்க,
எந்த விதமான காசும் கொடுக்காத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறத அப்படியே போட்டு உடைச்சார். இன்றைக்கி துருக்கி வந்து உள்ளே வந்து ஜாயின் ஆகணும்னா அதுக்கு F-16 F-35 விமானம் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது இவ்வளவும் கொடுத்து அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்கிதா அப்படின்னு கேட்டால், துருக்கி ரஷ்யாவோடு தான் கூட்டணியில் இருக்குது, துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்குது, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அப்போது இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன். பாகிஸ்தான் அவங்க அரபு நாடுகளோடு தான் கூட்டணியில் இருக்காங்க, பாகிஸ்தானுடைய உளவாளிகள் அரபு நாடுகளுக்கு தான் உதவி செய்கிறாங்க, ஈரான் மிடில் ஈஸ்ட்டில் ஈரானோட தான் அவங்க நட்புறவோடு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் நான் என்ன எதுக்கு உதவி செய்யணும்? அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்தது நிப்பாட்டியதும் ட்ரம்ப்பினுடைய காலகட்டத்தில் தான். இன்ன வரைக்கும் அவங்களுடைய ஆயுத தளவாடங்களை வச்சுருக்காங்க, அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் வச்சுருக்காங்க, ஈராக்லையும் சிரியாலையும் வச்சுருந்தாலும் அவங்க பயந்துக்கிட்டு தான் போய் அந்த இடத்துல வந்து இராணுவ வீரர்களை வைக்க முடியுதே தவிர, தனக்கான நண்பர்களாக அவங்கள வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தனக்கான எதிரிகள் தன் மீது தாக்குதல் நடத்திவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்திலேயே தான் நான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாமல் மறைமுகமாக அதில் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயங்கிறது இதுதான். ஸோ ட்ரம்ப்பினுடைய விஷயம் ரொம்ப தெளிவானது. மற்ற நாடுகளிட இருந்து அந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை திருப்பி எடுத்துக்கிறதும் அவருடைய கொள்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. விசா மறுப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் இன்னமும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த நிலையில் ட்ரம்ப்பினுடைய இந்த புதிய அவதாரம் அப்படிங்கிறது நேட்டோவை கலைக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அமெரிக்க மக்களால் ரசிக்கப்படுது. இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. விவேக் ராமசாமி மாதிரியான நபர்கள்லாம் ட்ரம்ப்பினுடைய அந்த பிரச்சார உத்தியாகட்டும் அவருடைய அந்த கணக்கீடுகள் எல்லாத்தையும் பார்த்து பயந்து விலகி ஓடிட்டாங்க. நிக்கி ஹாலே மட்டும்தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக குடியரசுக் கட்சியில் ஒரு சிறந்த போட்டியாளராக தன்னை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உறுப்பு நாடுகளுடைய வர்த்தகம் செய்கிறது தான். இந்த உறுப்பு நாடுகளுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் இப்போது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னென்னா, ரஷ்யாவோடு அவங்க நல்ல வணிக உறவில் இருக்காங்க. ரஷ்யாவோடு அவங்க எதிரியாக நிற்காங்க அப்படின்னா, ரஷ்யாவை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்க கூட வணிக உறவு எதையுமே வச்சுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து ரஷ்யாவோடு வணிக உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு நான் ஏன் காசை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பு அமெரிக்க மக்கள் சார்பாக அவர் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வி. இதன் காரணமாக நாட்டோ அப்படிங்கிற ஒரு நாடு, நாட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்புக்கு இனிமேல் அமெரிக்கா நிதி உதவி கொடுக்கறது அப்படிங்கிறது இனிமேல் மற்ற நாடுகளுடைய செயல்பாடை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். போலந்து அப்படின்னு ஒரு நாடு, இந்த போலந்து அப்படிங்கிற ஒரு நாட்டை ரஷ்யா கைப்பற்றும்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஆனால் போலந்து நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கிறதுனால தொடர்ந்து ரஷ்யா என் மேலே வந்து தாக்குதல் நடத்திடும் தாக்குதல் நடத்திடுன்னு நேட்டோவினுடைய குழுவோடு சேர்ந்து தொடர்ந்து இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறது, தன்னுடைய இராணுவத்தை வளப்படுத்துறது, இப்படிப்பட்ட வேலைகளை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக போலந்து அப்படிங்கிற ஒரு நாடை ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி போய் இன்னமும் போலந்துக்கு தொடர்ந்து உதவிகள் செய்யக்கூடிய வேலைகளை நாட்டோவில் இருக்கக்கூடிய 30 நாடுகளும் இந்த 31வது நாடாக இருக்கக்கூடிய போலந்துக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால் போலந்து வளர்ச்சி அடையுது, மீதி இருக்கக்கூடிய 30 நாடுகளுடைய வளர்ச்சிங்கிறது டம்மி ஆயிடுது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறதுனால இன்னொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய நிதியும் அமெரிக்க மக்களுடைய வரியும் ஏன் பயன்படுத்தணுங்கிறது தான் ட்ரம்ப் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. வரக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் இதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக ட்ரம்ப் முன்னெடுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த லாத்வியா, லித்வேனியா உள்ளிட்ட நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சு தொடர்ந்து இன்ன வரைக்கும் ரஷ்யாவுக்கு அவங்க குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய பகுதியில் ரஷ்யா குண்டுமலை பொழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நேட்டோவினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள்லாம் அப்பப்போ புகார்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம். மாறாக ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஒருத்தரை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோன்னா, அவர் பொம்மை அரசாங்கத்தை தான் நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணோம் உக்ரைனில். ஆனால் அவர் அந்தந்த வேலையை, அவர் ஒரு காமெடியன் தான், அவருக்கு அரசியல் தெரியாது. ஆனால் அரசியலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராக அவரை களமிறக்கியிருக்கோன்னா, அது அமெரிக்காவினுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நேட்டோவுக்காக அவருடைய பாதுகாப்புக்காகவும் ரஷ்யாவை பயமுறுத்தணுங்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட முயற்சி. இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இனிமேல் உக்ரைனுக்கான செலவினங்கள் அப்படிங்கிறதுல செய்கிறதுல உடன்பாடு கிடையாதுங்கிறத சமீபத்தில் நடந்த பேட்டிகள் மூலியமாகவும் அவருடைய பிரச்சாரங்கள் மூலியமாகவும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப் ஒருவேளை அமெரிக்காவினுடைய அதிபராக மாறினா உக்ரைனுடைய அதிபருக்கு அவர்
சன்மானம் கொடுக்கறதும் ஆயுதம் கொடுக்கறதும் நிப்பாட்டுவார். தவிர நாட்டோவில் நீ அங்கத்தினராலாம் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை வித்தின்ன வீக்கில் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு கால்சனுடைய இன்டர்வியூவில் ரஷ்ய அதிபர் தெளிவாக சொல்லியிருந்தார். இதை மையமாக வச்சு ட்ரம்ப் அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கும் தயாராவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், நேட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய 30-31 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து தான் உக்ரைனுக்கு நிதி கொடுக்குது, அதனால தான் அந்த காமெடியை நாடிக்கிட்டு இருக்காரு. அதனால் உக்ரைனுக்கு நிதி கொடுக்கறத நிப்பாட்டிட்டோன்னா ரஷ்யா உக்ரைனை முடிச்சு விட்டுரும், ரெண்டு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக மாறி போயிடும். அதோட உக்ரைனும் சத்தம் இல்லாமல் அவங்க வேலையை பார்ப்பாங்க, ரஷ்யாவும் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நேட்டோ கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உலகத்தினுடைய அமைதி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். ரஷ்யாவினுடைய ஜிடிபி பொருளாதாரங்கிறது வளர்ச்சி அடையும். உலகம் அமைதி பாதைக்கு திரும்புங்கிறது தான் ட்ரம்பினுடைய பெரிய பொருளாதார கொள்கை. ஸோ ட்ரம்பினுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத புதியதொரு மாற்றங்களை அமெரிக்காவில் விளைவிக்கும். அமெரிக்கா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து ஒரு 16 ஆண்டுகள் மட்டும்தான் போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து மாறுபட்டு நின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்பினுடைய புதிய பொருளாதார கொள்கை அவங்களோட புதிய பாதையை நோக்கி நகர்த்தும். இந்த மாதிரியான பிரச்சாரங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகுது. போரற்ற ஒரு சூழல் அமெரிக்காவில் இருக்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க. இனிமே வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்னா நம்ம மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கிறதில் விட்டுவிட்டு புதியதொரு பொருளாதார கொள்கையை நான் முன்னெடுப்பேன்னு ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணால் நிச்சயமாக அவருக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். தவிர பைடனுடைய ஏஜ் காரணமாக ஜனநாயக கட்சி தோல்வியடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. தவிர இஸ்ரேலுடைய கொள்கைகளாகட்டும் பாலஸ்தீனத்தினுடைய கொள்கைகளாகட்டும் இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் செய்யலை, இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் செய்யலை, நாங்கள் விலகி நிற்கிறோன்னு ரஷ்யாவினுடைய கொள்கை எடுக்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட ட்ரம்ப்புக்கு ஆதரவாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்த வாக்குகளையும் ஒய்யாரமாக பெற்று நாடாளுமன்றத்தில் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் உள்ளே குதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கெல்லாம் என்னை நிலுவையில் வைங்க தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு அடுத்து வரக்கூடிய அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்தாருன்னா அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அமெரிக்க உச்சநீதிமன்றமும் உணர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்த நாடே எதிராக திரும்பி இருக்கிறதுங்கிறத உணர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த நாடையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்கிறாரு. அதுக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய புதிய அத்தியாயம் தான் நேட்டோவை கலைக்கிறேன் அப்படிங்கிறது. ரஷ்யாவோட உறவுங்கிறது சீனாவும் வடகொரியாவும் மட்டும்தான் என்னுடைய எதிரி அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வை முன்னெடுத்து ட்ரம்ப் போகும்போது ஒரு உலகின் அமைதி தூதுவராக கூட அடுத்த ட்ரம்ப் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் அவர் முன்னெடுக்கக்கூடிய கொள்கைகள். அதை அமெரிக்காவினுடைய புதிய பொருளாதார கொள்கையாக மாறுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.